கார்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி ப்ரீஸா இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2017 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா இன்ஜினோட மிஸ்ஸிங் தான். அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரீஸா 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்ஜினோட மிஸ்ஸிங் நான் ரியரில் காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சிலிண்டர் தான் கம்ப்ளைண்ட் காமிக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஜெக்டர் அதேமாதிரி இக்னிஷன் காயில் எல்லாமே வந்து ப்ளக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் சிலிண்டரோட மிஸ்ஃபைரிங் காமிச்சினே இருக்குது. ஆனால் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் ஹீட் ஆகும்போது இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பில்டப் ஆகுது. இது என்ன ப்ராப்ளம், ஹெட்டில் ப்ராப்ளமா இல்லை பிஸ்டனில் ப்ராப்ளமா, நான் செக் பண்ணுறேன். இதோட இக்னிஷன் காயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. உள்ள ஸ்பார்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க்கோட டைமிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆகுது. இன்ஜின் உள்ள வால்வோட சீட்டிங்கு அதேமாதிரி பிஸ்டனில் அதெல்லாம் கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸிங் வரும். இப்போ நான் சிலிண்டர் ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஒரு மேப் சென்சாரோட லைனாக அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட சர்க்கியூட் கேபிள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் திருப்பி ஃபிட்டிங் உங்களுக்கு ஒயரோட வைப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ நான் எல்லா லைனை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வால்டோரை ரிமூவ் பண்ணிவிட்டு கேமோட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். இந்த கேப்பே தான் ஒரு டேப்பர்ட் செட்டிங். இந்த கேப்பு வந்து ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகுதா கூட நம்ம செக் பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஃப்ரீ ஆகுது. ஏன்னா அந்த கேப்பு ரொட்டேஷன் ஆகலை, வால்வு உள்ளே ஃபுல்லாக வந்து லாக் ஆகியிருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா கேப் ரொட்டேஷன் ஆகாது. கேப் ரொட்டேஷன் ஆகலைனாவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே டேப்பர்ட்டோட செட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அதெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஷாஃப்ட் ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ப்ரிஸாவோட ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்டு கேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனால் பிஸ்டன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிஸ்டன்லேயும் கார்பன் கரெக்டாக உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு பிஸ்டனில் மட்டும் பார்த்தீங்கன்னா கார்பன் இல்லை. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸிங் அந்த நிற்கல. இந்த கம்ப்ரஸிங் நிற்காததோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் ஹெட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஹெட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வ் வந்து ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்ப்ரஷன் சேம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்துற ஏர் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு வெளியே போயிடும், எக்ஸாஸ்ட்டில் போயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஷிங் நிற்காது. கம்ப்ரஷன் நிற்கலைன்னும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இந்த ப்ரிஸாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் மிஸ்ஸிங்கோட ரீசன் இந்த வால்வோட ஹோல்ஸ் தான். இந்த வால்வ் ஹோல்ஸ் ஆனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் எல்லாம் எக்ஸாஸ்ட் வழியாக போனதுனால இந்த இடத்துல சிலிண்டரில் கம்ப்ரஷன் இல்லை. மீதி 3 சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைரிங் கரெக்டாக இருந்தது. ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தப்பம் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் ப்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ உள்ளே இருக்குது. இந்த பிஸ்டன்லாம் வந்து பாருங்கள் ஒரு ஒரு சிலிண்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கோட டைரெக்ஷன் வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆகும். இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு சிலிண்டரில் கம்ப்ரஸிங் சுத்தமாக இல்லைன்னு போது பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து உங்களுக்கு மூவ் பண்ணும்போது ஆஃப் ஆகும், ஜெர்க் ஆகும், மைலேஜ் புவர் மைலேஜ் எல்லாமே இதில் வரும். இந்த ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் மெஷின் ஷாப்புக்கு அனுப்புகிறேன். மெஷின் ஷாப்புக்கு போயிட்டு வந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை அசம்பிள் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரிஸாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரில் இருக்கிற வால்வு ப்ளோ ஹோல்ஸ் ஆச்சு. அதனால் அந்த ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஷின் ஷாப் காமிச்சிருந்தேன். இப்போ ஹெட்டு வந்துருச்சு. இப்போ நான் ஹெட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. வால்வும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வால்வு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஹெட்டோட கேம் ஷாஃப்ட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டேப்பெட் இருக்கிற கேம் ஷாஃப்ட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டேப்பெட் மெயினாக இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இப்போ வர நியூ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஸ் அட்ஜஸ்ட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தவுட் ஸ்லாஸ் அட்ஜஸ்ட் வர டைப்பு. இப்போ நான் ஹெட்டோட கேப் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி கேம் ஷாஃப்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். பிளாக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த பிளாக் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ப்ரிஸாவோட ஹெட் கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இந்த ஹெட் கேஸ்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, அதோட பார்ட் நம்பர் மட்டும் தான் இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆயில் பேஸ்ட்டு செல்லாக்கு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வாட்டரோட ஹோல்ஸில் போய் உங்களுக்கு பிளாக் ஆகிடும். இப்போ இந்த ஹெட்டில் வந்து பாருங்கள், கேஸ்கெட்டில் ஹோல்ஸ்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குது. நீங்கள் போடுற பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸில் போய் பிளாக் ஆகும்போது இன்ஜினோட வாட்டரோட சர்க்குலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ஆகும். இதில் ஹெட் கேஸ்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணிட்டேன். எப்போவுமே ஹெட் கேஸ்கெட் ஃபிட் பண்ணுறீங்கன்னா ஆயிலோட ஹோல்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நல்லா ஹைட்டாக பேஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த பிரிஸாவோட சிலிண்டர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 30 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 வைக்கிறேன். சுசுக்கி என்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கோட செட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதோட டைமிங் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஷாஃப்ட்டு, இந்த கேம்ஷாஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க் இருக்குது. இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டோட ஃப்ளாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ரியரில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஷாஃப்ட்லேயும் ஒரு மார்க் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீதி வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஷாஃப்ட்டோட கியர்லேயும் ஒரு மார்க் இருக்கும். இந்த மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கோடு, இந்த செயின் லிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கோடுக்கும், கிராங்க் ஷாஃப்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கில் கலர் கோடு இருக்கும். அந்த கலர் கோடுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகணும். இதுதான் இதோட டைமிங். இப்போ நான் இதெல்லாமே மேட்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கிராங்க் ஷாஃப்டோட கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வர தான் ஒரு பிஸ்டன் டாப் டெட் சென்டரில் இருக்கும். அதே மாதிரி இதோட டிடிசியும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நான் கிராங்க் ஷாஃப்டோட கியரை நான் ஃபிட் பண்ணுறேன். அதே மாதிரி கேமோட கியர் கேப் எல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன். இதுலேயே இன்லெட்டு எக்ஸாஸ்ட் கேப்புலாம் டைரக்ஷனும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த நம்பரும் கரெக்டாக போட்டிருக்கோம். இப்போ நான் கேம்ஷாஃப்ட் ரெண்டுமே ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கேம்ஷாஃப்ட்டை நீங்கள் டைட் பண்ணோன்னா அந்த கேம்ஷாஃப்ட் உங்களுக்கு ஜாமாக இருக்கக்கூடாது. கேம்ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினும் ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டு கேம்ஷாஃப்ட்டை ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஸ்லாட் இருக்கும். இந்த ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டோட மட்டத்துக்கு கரெக்டாக நான் எடுத்துகிட்டு வரேன். கியரில் பாருங்கள் ஒரு சின்ன ஸ்லாட் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட் இருக்குது பாருங்கள். அதேமாரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட் வந்து இந்த பொசிஷனில் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுசுகி பிரிஸாவோட டிடிசி டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டில் இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த டிடிசி டைமிங். இப்போ நான் மேலே கேம் ஷாஃப்ட் இது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேம் ஷாஃப்ட் இது பாருங்கள், கேம் ஷாஃப்ட் இந்த கலர் கூட வரும். அதே மாதிரி ஹெட்டோட சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க் இருக்கும். இந்த சைட்லேயே இருக்கும் ஒரு லைனு. இதுதான் இதோட டைமிங் மார்க் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதோட டென்ஷனரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இப்போ நான் டென்ஷனரும் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பவம் அதே மாதிரி டைமிங் கேஸை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் பம்ப் அசம்பிளியும் அதே மாதிரி இன்ஜினோட மவுண்ட்டும் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் சாலினட் வால்வை நான் ஃபிட் பண்ணுறேன். இன்லெட் வால்வோட ஓப்பனிங்கு அதே மாதிரி க்ளோசிங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் இந்த வேரியபிள் வால்வோட சாலினட் வால்வோட வேலையாக உங்களுக்கு வரும். இன்ஜினோட ஹை ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்வோட டைமிங் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். அப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதேமாரி க்ளோசிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஒரு பொலிஷனை உள்ளேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் வால்வ் டைமிங்கினால தான் வருது. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜினோட பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெய்னரோட அதே மாதிரி பிரீத்தரோட பிளேட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பர் நான் ஃபிட் பண்ணுறேன். சின்டாக் மேனிஃபோல்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரயிலை நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ இன்ஜெக்டர் எல்லாமே நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேம் கவர்லாம் நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் தான். இந்த வண்டியோட ஸ்பார்க் ப்ளக் எல்லாமே நான் புதுசாக நான் சேஞ்ச் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு கேத்தலிக் கன்வெர்டரோட பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கால் ஒயரிங் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரீஸாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஒர்க்கை நான் முடிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிசாவோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரில் ஒரு வால்வ் வந்து ஹோல்ஸ் விழுந்ததுனால ஒரு சிலிண்டர் வந்து மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஃபயரிங்னால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் தான் கம்மியாக இருந்தது. ஏசி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆயிருந்தது. வண்டி மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுதான் அதோட கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்வ் ப்ராப்ளம்னால தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷனும் இதில் நிற்கல. இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிலிங்கில் ஏறி ஏரியாக இருந்தது. அதே மாதிரி ரஃப் ஐடிலிங் இருந்தது. இதோட ரீசன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஷன் கம்மியாக இருந்ததுனால தான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான். அதுதான் இந்த வீடியோவில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.